வேறுபாடு அது இதுல வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம். நமக்கு என்னதான் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். குடிய ஆதரிக்கல ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம். நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம் பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே அதைதான் கேட்கலாம் சார். நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சீங்க பதில் சொல்லு. மதுபானம் அந்த காலத்திலேயே நிறைய குடிந்தது ரொம்ப நாளாவே இருக்கு சார். இண்டஸ்ட்ரி ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார். அது தெரியலையே என்ன அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சொல்றேன் நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன். குடிந்தது ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்போ பேர் மாறுது மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு. அப்போ வந்து சோமபானம்னு வெறும் சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க. எஸ் சார். அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசு கிசு கேட்டீங்க. பத்திரிகையாளர்கள் கிசு கிசு எழுதத்தான் இருக்காங்களா? அப்படி கிடையாது சார். சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேட்கறோம். ஒருத்தருடைய வெளிய புகைஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க. டச் இருக்காது. விஜயநாதன் சார் சைட்ல இருந்து ஏதாவது புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்ப பூதம். அப்படி கிடையாது சார். இப்ப நான் இந்த வரைக்கும் எந்த புகைச்சலையுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்தை வச்சிருக்கீங்க. நான் சின்ன வயசு ஒரு டிவி ஆர் ஒன்று பார்த்தேன். ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் வரது சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்க கசக்கி கொடுங்க அப்பதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க கூட பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நார்மல் விஷயத்த நீங்க சொல்றதை காட்டிலும் அதுல ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குனு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் பிசிஸ் எழுதுறீங்க. உங்களை தப்பா சொல்லல, நீங்க நல்லதா பண்றீங்க. ஒரு டைலாக் அந்த இது பாத்துருப்பீங்க. பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும். பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார். பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும். தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது. சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம். கடவுளுக்கே அந்த நிலைமைதான். ஆமா சார். பெண்கள்ட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கை தெரியலாம். சூப்பர். லிரிக்ஸ் எல்லாம் ஒரு தடவை கேட்டோம். ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம். எப்படி இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எனக்கு எஸ் சார். தேங்க்யூ சார். மைக் மைக் எஸ் மைக் இந்த மைக்கில் பேசுங்க. அப்படி எல்லாரும் பல படங்களை வந்து நீங்க வந்து மூடி டைப்பாக ஒரு மாதிரி லைஃபை வருத்தாம தான் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா? இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க? எப்படிப்பட்ட ஸ்டோரி லவ் சார்? ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்டில் அந்த 4.5 மினிட்ஸ் பண்ணுறது இல்லை சார். இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகேவாக இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தவிர்த்து ஐம் அ வெரி நார்மல் புவர் டான்ஸர் ஒன்லி. பட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா. அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம். எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லை வந்து நீங்களா நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலிருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து உள்ள வருவாங்க. அது எப்படி சார் ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க? இப்போ ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம். கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து தீயாக லவ் பண்ணுறான் பொண்ணை, பொண்ணு வந்து வச்சு செய்கிறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார்? ஆக்சுவலாக
வச்சு செய்யறாங்களா? பிரபுதேவா சார் வந்து ரெண்டு மூணு டபுள் ஆக்ஷன் அதுல ஓகே சரிங்களா, அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க. அந்த படத்துல ஆமா ஏன் அப்படி பண்றாங்க இல்ல நீங்க தான் சொல்லணும். இது என்ன மிஸ்டர் உங்க டிஸ்கஷன் அவ்வளவு போயிட்டு இருக்கு. ஏன் இருந்தா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே மைக் தரேன். ஏன் அப்படி பண்றீங்க? எனக்கும் அன்பா பேசுறேன். தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆபீஸ் சொன்னீங்க, அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் நிறைய வந்து மாத்திக்கிட்டேன். நீங்க எங்களோட கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்ல அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்ததுதான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுது. நானே எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இப்போ ஒரு சீனை, இப்போ ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கதை கேரக்டர் உள்வாங்கி அதை விட பெட்டராக வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வர கேரக்டர் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவர் சார், விடிவி சார், யோகி பாபு சார் கிட்டலாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டைலாகில் சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டைரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன். நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீனில் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் நம்ம வீட்டு விசார் யோகி பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கதையோட பிளெண்ட் பண்ணுறது ஒரு டைரக்டர் கிட்டே இருக்குது. சார் இது வேணும், இது வேணும், இங்கே போதும் சார், இந்த ஒரு கவுண்டர் போதும், இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அப்படி தான் பண்ணனே தவிர தே ஆர் very big blessing to the floor. Super. Vijayan, please. Hi, sir. Javed here. Yes, hi, sir. Sir, one good success for a creator வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வரும் உங்களுக்கு. So, OG வைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. Once again, உங்களோட songs. Thank you. Thank you. Next bank எல்லாம் create பண்ணுறதுக்கு ஏதாவது plans எல்லாம் இருக்கா சார்? Next, புது புது பாடல்களாக இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக நடிப்புலையும் எடிட்டிங்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கலாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். படத்தில் வாய்ப்பு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஓஜி டேப்காக பண்ணுறேன். ஷூராக மியூசிக்கில் வந்து ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள், எனக்கு யார் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ. என்ன வினாயக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மெர்லனி வர்மா? ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. எஸ் சொல்லுங்க. எஸ் நம்ம சேர்ந்து அடிப்போம் சார். மைக் மைக் கொடுங்க, மக்கள் கேட்கறமா. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்து பேசு, ஃபர்ஸ்ட் வந்து பேசு. மைக் 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 உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசு. என் பேர் மோகன் ராஜ். சரிங்களா, நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களோட கம்பெனியில
ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க புகழ்ந்து மேடம் வந்து ஸ்டாப் பண்ணிவாங்க கண்டிப்பா. ஏன்னா நீங்க எல்லாம் அவங்க ஆளுன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் வந்து சொல்றீங்க, அங்கதான் நைஸா நம்பாலும் சொல்றாங்க. இல்ல இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே வரலாம். Thank you so much for this amazing evening.